ஹாய் எவ்ரிவன், ஜிடிஏ சான் அண்ட்ரியாஸ் எப்படி நாம் மொபைலில் விளையாடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சோம்னா அது 182 ரூபா. நம்ம ஃப்ரீயாக எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை ஜிடிஏ சான் அண்ட்ரியாஸ் இன் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே apksum.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும், apksum.com. இதில் நீங்கள் ஜிடிஏ சான் அண்ட்ரியாஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே அப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்கும், மோடர்ன் ஒன்று, நார்மல் ஏபிக்கே ஒன்று. நீங்கள் நார்மல் ஏபிக்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மோடர்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், மணி எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்கும். ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏபிக்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் டவுன்லோடு ஓபிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் டவுன்லோடு கொடுங்க. இப்போ டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா ஓபிபி ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும், 1.76 GB. இது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் அது டவுன்லோட் பண்ண அந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு அந்த ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பட் ஓப்பன் பண்ணாதீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் காம்டாட் ராக் ஸ்டார் ஜிடிஏ சான் அண்ட்ரியாஸ் சிப் ஃபைல் இருக்குல்ல, அதை அன்சிப் பண்ணிக்கோங்க. அன்சிப் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ஃபோல்டர் புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும், அந்த காம்டாட் ராக் ஸ்டார் கேம். இது உள்ள ஓப்பன் பண்ணிங்கன்னா காம்டாட் ராக் ஸ்டார் கேம்ஸ் .gtasc இருக்கும். இதை அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஆண்ட்ராய்டில் ஓபிபி உள்ள நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஜிடிஏ சான் அண்ட்ரியாஸ் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணுங்க. கேம் நீங்கள் ப்ளே ஆகும், உங்களுக்கு அலோவ் கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் சைன்இன் பண்ணி நீங்கள் ரெகுலராக சேவ் பண்ணி நீங்கள் எந்த மொபைல் வேணாலும் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய இமெயில் இல்லைனா ஏதாச்சும் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆஃப்லைன் கேம் நீங்கள் விளாடலாம். ஸ்டார்ட் கேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேம் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் ஓப்பனிங்கில் உள்ள அந்த ஸ்டோரி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சைடில் ஏரோ மார்க் கொடுத்து இப்போ உங்களை ஒரு ஸ்ட்ரீட்டில் விட்டுருவாங்க. நீங்கள் அந்த இன்டர் சைக்கிள் கொடுத்தீங்கன்னா சைக்கிளில் அவன் போகிறாங்க.
இது வந்து நம்ம எந்த மாதிரி பட்டன் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். Thank you.